இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து குழந்தைகளுக்கான டைவர் டீச்சிங் செய்யறது அப்படின்றத பார்க்கலாங்க. அது வந்து நான் ரெண்டு மாடல் போட்டிருக்கேன். ஒன்று வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கும், இன்னும் வந்து யூ ஷேப் அந்த மாதிரி டிசைனாக வந்து தைச்சிருக்கிறாங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து உள்ளார துணி கொடுத்து தைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு டைம் தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு டைம் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும். அது கீழே வந்து நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து பெட்டில் வந்து ஷீட்டு போட்டிருப்பீங்க. அந்த ஷீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஜட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே யூரின் பண்ணோடனே ஃபுல்லாக அப்படியே முதுகு வரைக்கும் நனைஞ்சிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பியூர் காட்டனில் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களே வந்து சொந்தமாக தச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பக்கத்து வீட்டில் எதிரி வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த மாடல் வந்து தச்சு கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய பையன் சேனலையும் பாருங்கள். அவனோட சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டைவர் டீச்சிங் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் பார்த்துக்கலாங்க. 9x12 வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நான் 2 பீஸ் வந்து வேறு வேறு கலர் மாதிரி எடுத்துருக்கிறேன். ஒன்று பிளைனாக எடுத்துருக்கிறேன், ஒன்று டிசைன் போட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து 2.5x26 ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 3x12 வந்து இது வந்து திக்னஸ்ஸாக இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வைக்கிற துணியை பொறுத்து இது தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பியூர் காட்டன் எடுத்துக்கோங்க. நான் வந்து பியூர் காட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து சாஃப்டாக இருக்கிற டவல் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி டவல் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் அது இது பதிலாக அந்த டவல் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி துணி இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த துணி வந்து எடுக்கிற துணி வந்து நல்லா காட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழந்தைக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். பாலிஸ்ட் எடுக்காதீங்க, பியூர் காட்டனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ 9x12 இது வந்து 9, இது 12. இப்போ 9x12 வந்து இது 9 சைடு மடித்து விட்டுடுங்க. நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. படிஞ்சு இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ இந்த மடிப்பு மடிச்சு இல்லைங்களா, மேலேருந்து இங்கே மேலேருந்து கீழ்பக்கத்துக்கு 4 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே 4 இன்ச் மார்க்கு மாதிரி கரெக்டாக 4 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே கீழ்பக்கத்துக்கு வந்து கீழேருந்து மேலே 5 இன்ச் அளவுக்கு மார்க் வச்சுக்கோங்க. கீழேருந்து மேலே 5 இன்ச் மார்க்கு. அதுக்கடுத்து வந்து 2 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க. இந்த மடிப்புலேருந்து இங்கே 2 இன்ச் மார்க்கு. இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த 5 இன்ச் மார்க் இருக்குதுங்களா, இங்கேருந்து இங்கே 5 இன்ச் மார்க் இருக்குதுங்களா, அந்த மார்க்கில் இருந்து இங்கே 4 இன்ச் மார்க் போட்டிங்க பாரு. இந்த இடத்துக்கு இப்படி வரைஞ்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து இப்படி கரெக்டாக வந்து வர மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து ஷேப் வந்து இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷேப் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் வந்து கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து
இப்படியே பிரித்து இந்த மேலே இருக்கிற பீஸை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது உள் பக்கம் வெளிப்பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்றது பார்த்துக்கோங்க. உள் சைடு வெளி சைடு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மூணுக்கு பன்னெண்டு, மூணுக்கு பன்னெண்டில் வந்து இது திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பியூர் காட்டனாக எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் வந்து அடையாளம் பார்த்துங்க, ஏற்கனவே மடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த மடிப்பு சென்டர் அடையாளமாக எடுத்துருக்கிறேன். இதுலேயும் வந்து இப்படியும் மடிச்சுக்கோங்க, மடித்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக மேல் பக்கம் வந்து அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழ் பக்கத்துலேயும் வந்து இப்படி அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இது வந்து அப்படியே வந்து தையல் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து திருப்பி விட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 6 2.5 அது மாதிரி எடுத்துக்கோங்க. 6 2.5 எடுத்துக்கோங்க. இந்த பீஸை வந்து இப்படி இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு மெலிசாவே வந்து மடிச்சுக்கோங்க, பட்டையாக இல்லாமல் மடித்து விட்டு டபுள் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் டபுள் தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இதை இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு சென்டரில் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இப்படி சென்டர் கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பக்கம் வந்து இப்படி பிசுறு மடிச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த பக்கமும் வந்து இப்படி பிசுறு மடித்து விட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து மேல் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மேல் பீஸில் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மடிப்பு இருக்குது, சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து 6 இன்ச்சு இந்த பக்கமும், 6 இன்ச்சு இந்த பக்கமும், 1 இன்ச்சு அளவு வந்து கேப் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு அளவு கேப், ரெண்டுத்துக்கு சேர்த்து கரெக்டாக இங்கே சென்ட்ரு, இந்த சென்டர்லேருந்து 6 இன்ச்சு, இந்த பக்கம் 6 இன்ச்சு, 1 இன்ச்சு அளவு கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே 6 இன்ச்சு வந்து தையல் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுடுங்க. இந்த தையல்லேருந்து கொஞ்சம் உள் பக்கமாக வர மாதிரி இது இந்த பிசுரை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு உள் பக்கமாக வர மாதிரி இப்படி வச்சு அந்த 6 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3/4 இன்ச்சை கூட வந்து விட்டுடுங்க நீங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து படிமன் தையல் போடுறதுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பிசுறு மடித்து விட்டுட்டு இங்கேயும் இந்த பிசுறு இங்கேயும் இப்படி மடித்து விட்டுட்டு ரஃப் அடித்து விட்டுடலாம். அதுக்கடுத்து இந்த பீஸ் வந்து பக்கத்தில் வச்சு அப்படியே ரஃப் அடித்து விட்டுடலாம். பாருங்கள் இதுவும் இதுவும் வந்து நல்லா ரஃப் அடித்து விட்டாச்சு, பிசுறு மடித்து விட்டாச்சு. இது வந்து இப்படி நாட்டு போடுற மாதிரி வந்து நல்லா கேப் இருக்கணும். ஏன்னா சின்னதாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக போட முடியாது. நீங்கள் இந்த லென்த்து வந்து இப்படி நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் கம்மி பண்ணுறதா இருந்தால் கூட கம்மி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப சின்னது பண்ணிட்டாதீங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மெயின் பீஸ் வந்து இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பிளைன் பீஸ் வந்து உள் பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த மூணு சைடும் வந்து இந்த ஷேப்பு பிரகாரம் வந்து தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஒரு மெதிய அளவு எப்பயும் போல் தையல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு மெதிய அளவு வந்து சுற்றி வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. இங்கே மேல் சைடு மட்டும் ஓப்பன் இருக்கும். இப்போ இது வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுங்க. இந்த கார்னர் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அப்போ தான் வந்து ஷேப் வரும். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் இது பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் இதுவும் இதுவும் மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து பைப்பிங் கொடுக்கலாம். பைப்பிங் கொடுத்தா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து உறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி திருப்பினா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். துணி வந்து திக்னஸ் தெரியாது குழந்தைங்களுக்கு. இப்போ பாருங்கள் இது வந்து சின்ன சின்னதாக
கட் பண்ணி விட்டாச்சு, சுற்றி வந்து கட் பண்ணி விட்டாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து இதை திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் திருப்பி விட்டாச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து மேலே வந்து படிமன் தையல் போடுங்க. படிமன் தையல் போடும்போது இது வந்து ஒட்டி போடாதீங்க, குழந்தைக்கு வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து தையல் போட்டுக்கோங்க, ஒரு மெதி அளவு தள்ளி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு மெதி அளவு உள் பக்கமாக தள்ளி படிமன் தையல் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது ஒட்டி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து இப்படி தையல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து இப்படி சென்ட்ரு மடிச்சுக்கோங்க, இப்படி சென்ட்ரு மடித்து அடையாளம் பண்ணிக்கோங்க, சென்ட்ரு அடையாளம். இது வந்து சென்ட்ரு அடையாளம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 2.5x 26 பீஸ் எடுத்துக்கோங்க, இந்த பீஸு நீட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து இப்படி சென்ட்ரு அடையாளம் எடுத்துக்கோங்க, இப்படி சென்ட்ரு அடையாளம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் வந்து இப்படி சென்ட்ரலேருந்து வச்சுக்கோங்க, இந்த சென்ட்ரலேருந்து வச்சு இப்படி தையல் போட்டுக்கோங்க, ஒரு மெதி அளவு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இதை இப்படி திருப்பிக்கோங்க, திருப்பி விட்டுட்டு இந்த பிசர் வந்து இப்படி உள் பக்கமாக மடித்து விட்டுடுங்க. இப்படி மடித்து விட்டுட்டு ரொம்ப வந்து பட்டை வைக்காதீங்க, கொஞ்சம் வந்து திட்டமான அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே வந்து இந்த பக்கமும் இந்த மடிப்பை வந்து தச்சு விட்டுடுங்க. இந்த பக்கத்துலேயும் வந்து இப்படி இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்தே தச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி தைக்கிறது இருந்தாலும் தச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக இந்த பெல்ட்டு வர மாதிரி தையுங்க. இப்போ பாருங்கள் இது மேலே வந்து மடித்து விட்டாச்சு பீஸு, மடித்து விட்டுட்டு டபுள் தையல் கீழே மேலேயும் வர மாதிரி டபுள் தையல் போட்டிருக்கேன். இங்கேயே வந்து பிசர் வந்து உள் பக்கமாக மடித்து விட்டு தையல் போட்டாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க, அந்த துணி வச்சு தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் துணி நகராமல் இருக்கும், குழந்தைங்களும் விளையாடும் போது அது வந்து உறுத்தாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே சைடுலேயும் இந்த சைடுலேயும் வந்து தையல் போட்டு சென்டர்லேயும் வந்து தையல் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் மேல் பக்கம் பாருங்கள், தையல் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க, மடித்து விட்டுட்டு இந்த பீஸு இந்த இதில் இப்படி போட்டு விட்டுட்டு நீங்கள் இதை முடித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் வந்து நான் சென்டரில் இந்த கிளாத்து கொடுத்துருக்கேன், இந்த கிளாத்து தேவையில்லை அப்படின்னாலும் இந்த கிளாத்து எடுத்துகிட்டு இதே சேம் மாடலில் தைக்கலாம். இது ஏன் இந்த கிளாத்து நான் இப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, குழந்தைங்க யூரின் போனாங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ பெட்டில் படுக்க வைக்கிறதுனால மேலே வந்து ஷீட்டு போட்டு படுக்க வைப்பாங்க. இப்போ குழந்தைங்க வந்து யூரின் போனாங்கன்னா ஒரே கிளாத்து வச்சு தைச்சிங்கன்னா யூரின் போகும்போது முதுகு வரைக்கும் போயிடும், முதுகெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நனையும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாத்து கொடுத்து தைக்கும் போது அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நனையாமல் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நான் தைச்ச மாடலில் நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்குகிற டைபர் மாதிரியே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு டைமு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், யூரின் போயிட்டாங்கன்னா மறுபடியும் நல்லா அலசி காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணணும். அவங்க இது திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க, ஏன்னா இதனுடைய ஈரம் வந்து குழந்தைங்களுக்கு பாதிக்கும். அதனால் ஒரு டைம் யூரின் போயிட்டாங்கன்னா இது கைட்டி அலசிடுங்க. இதுக்கு அடுத்த மாடல் எப்படின்றத காமிக்கிறேன், இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்த மாடலுக்கு 12x12 வந்து கட்டமாக துணி எடுத்துக்கோங்க, ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 10x3 ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 9x3 வந்து இது திக்னஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் துணி எடுத்துக்கோங்க, சாஃப்டாக இருக்கிற துணி காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. டவல் வந்து சாஃப்டாக வெல்வெட்டு மாதிரிலாம் நீங்கள் டவல் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி டவல் இருந்தாலும் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் திக்கு வைக்காதீங்க, குழந்தைக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா படுக்கும்போது
இப்படி வந்து அழுந்தும் போது ரொம்ப மேடு பள்ளம் இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டான திட்டமான அளவு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒன்றைக்கு எட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து மடித்து விட்டுட்டு இப்படி டபுளாக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா சுங்கு மாதிரி வந்து இப்படி வைக்கிறதுக்காக இது எடுத்துருக்கிறேன். இது வந்து அளவு வந்து சும்மா தோராயமாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி. ரெண்டரைக்கு ரெண்டரை எடுத்துக்கோங்க, கட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பத்துக்கு மூணில் ரெண்டு பீஸு சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து ஒன்றரைக்கு எட்டில் சொல்லியிருந்த பீஸு. இது ரெண்டுமே வந்து மடித்து விட்டு தையல் போட்டுடலாங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்படி பிசுர் வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுடுங்க. உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு டபுள் தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இது மூணுமே அதேமாரி தைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இது மூணுமே பிசுர் மடித்து டபுள் தையல் போட்டிருக்கேன். இதுக்கும் வந்து டபுள் தையல் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த பீஸ் எடுத்து வச்சுடுங்க. இந்த பீஸில் வந்து இந்த கட்டமாக இருக்கிற துணி வந்து ரெண்டரைக்கு ரெண்டரை வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த சுங்கு எவ்வளோ பெருசு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க. இது வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸ் வந்து இப்படி வைங்க. அதாவது இப்படி முக்கோண ஷேப்பில் மடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்த மடிப்பு வந்து நல்லா மடித்து அடையாளம் வச்சுக்கோங்க. அடையாளம் வச்சுக்கிட்டு இந்த பீஸை வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு இப்படி தையல் வந்து கிராஸாக போட்டு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து தையல் போட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து இந்த கார்னரில் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஷேப்புக்கு இப்படி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டு இப்படி திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டால் ஒரு சுங்கு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து ஒரு சுங்கு மாதிரி இருக்கும். இது டிசைன் வந்து நீங்கள் பிசுராக கூட வச்சு விட்டுட்டு இது வந்து இப்படி கட் பண்ணி டிசைனாக கட் பண்ணி விடுவாங்க. இது பிசுர் வரும்ன்றதுனால என்னுடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த சுங்கு வைக்கிறேன். இதே மாதிரி இந்த சுங்கு வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த சுங்கு வச்சது இந்த நாட்டெலாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கட்டமாக இருக்கிற பீஸை வந்து இப்படி முக்கோண ஷேப்பில் வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து நல்லா வந்து நெகத்தால் கீறி அடையாளம் பண்ணிக்கோங்க. இப்படி நெகத்தால் கீறி அடையாளம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஷேப்புக்கும் வந்து இப்படி கீறி இந்த பக்கம் ஒரு பக்கம் அடையாளம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல அடையாளம் வந்து சென்டர் அடையாளம். இது வந்து இடுப்புக்கு மேல் பக்கம் வர அடையாளம். அதுக்கடுத்த பீஸ் வந்து 9x3 எடுத்துக்கோங்க. இது 9 இன்ச்சு, இது 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான அளவே எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்னஸ் வைக்காதீங்க. இந்த இடுப்பு அளவு இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக இந்த மடிப்புக்கு வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி மடித்து விட்டு பாருங்கள். ஏன்னா இப்படி மேல் பக்கம் வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து திக்காயிடும். அதனால் இப்படி மடித்து விட்டு அளவு வந்து கரெக்டாக இருக்கான்றது பார்த்துக்கோங்க. கரெக்டாக இதை பாருங்கள், இது வந்து சென்டர் அடையாளம். இந்த சென்டர் அடையாளத்துக்கு இதையும் வந்து இப்படி மடித்து பாருங்கள். இப்படி மடித்து விட்டு இந்த சென்டர் அடையாளம் கரெக்டாக இந்த சென்டர் அடையாளத்துக்கு சென்டராக வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழ் பக்கத்துக்கும் வந்து கரெக்டாக சென்டர் இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள். மடித்து விட்டு பாருங்கள், சென்டர் அடையாளம் இருக்கான்றது. இப்போ இப்படி இதுவும் தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இங்கேயும் வந்து தையல் போட்டுடுங்க. பாருங்கள், இது வந்து எல்லா சைடும் 4 சைடும் தையல் வர மாதிரி வந்து போட்டு வச்சாச்சு. அதுக்கடுத்து சென்டர்லேயும் வந்து ஒரு தையல் போட்டுட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், இந்த வி ஷேப் வருது பாருங்கள். இந்த வி ஷேப் வர்றதோட தையல் போட்டிருக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க.
இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து இதை தச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த பீஸை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இப்படி வச்சு பாருங்கள், இந்த நாட் வந்து இப்படி போடுற மாதிரி வந்து இப்படி டபுள் விரல வச்சுக்கோங்க. இந்த டபுள் விரல வர மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரஃப் அடிச்சு விட்டுடுங்க. மீதி எக்ஸ்ட்ரா வர்றதை கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரஃப் அடிச்சு விட்டுட்டு இப்படி ரெண்டு விரல, அப்போ தான் வந்து இந்த நாட்டுக்கு உள்ளே போடுறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து இது கேப் வச்சுக்கோங்க. கேப் வச்சுக்கிட்டு ரஃப் அடிச்சு விட்டுடுங்க. இதுப்போ வந்து நான் இது மேல் பக்கமாக வச்சுருக்கிறேன், இது வந்து உள் பக்கம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த விஷேப் வருது பாருங்கள், இந்த ஒரு சைடில் இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த சைடு வருது பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி மேல் பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த மேல் பக்கத்தில் இங்கே பாருங்கள், இந்த அடையாளத்துக்கு இந்த ஓரத்துலேயும் வந்து இந்த பீஸ் வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வைக்கும் போது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்படி மடிக்கிறீங்க இல்லைங்களா, இப்படி மடிக்கும் போது சென்டராக வராமல் கரெக்டாக வந்து இப்படி லைட்டாக இந்த மடிப்புக்கு இப்படி வர மாதிரி பார்த்து வைங்க. இங்கே பாருங்கள், இப்படி மடிப்பு வந்து இப்படி வர மாதிரி வந்து பார்த்து வைங்க. நீங்கள் இது வந்து எந்த சைடு வைக்கிறீங்களோ அந்த சைடே வந்து, அதாவது ஒன்று இந்த மடிப்புக்கும் ஒன்று அந்த மடிப்புக்கும் வைக்காமல் ஒரே மடிப்பு வர மாதிரி பார்த்து வைங்க. இப்போ இது இங்கே வச்சு ஒரு பின்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரஃப் அடிச்சு விட்டுடலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. தையல் வந்து இப்போ நீங்கள் போடும் போது கூட நீங்கள் இதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த பக்கத்துலேயே அதே சேமு தான், இங்கே வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு பின்னு போட்டு விட்டுடுங்க. இங்கே வைக்கும் போது கரெக்டாக இங்கே வந்து இந்த பிசுறு வர மாதிரி கரெக்டாக பார்த்து தள்ளி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து தையல் விழும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பீஸும் வந்து இப்படி வச்சு விட்டுட்டால் இப்படி முக்கோண ஷேப்பில் வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு ஏதாவது வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் இப்படி திருப்புற மாதிரி வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க. ஓப்பன் விட்டுட்டு மற்ற இடம்லாம் வந்து தையல் போட்டு வந்துடுங்க. தையல் போடும்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கேருந்தே நான் போட்டு காமிக்கிறேன். இந்த நாட்டு பாருங்கள், இப்படி வந்து படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு மெதி அளவுக்கு வந்து ஃபுல்லாக தையல் போட்டு வந்துடலாம். இங்கே நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து வந்து தையல் போட்டேன்னு இங்கே வந்து நிறுத்திட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து இது வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த ஷேப்பு வந்து வர மாதிரி இதை கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி வந்து திருப்பினா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா பதிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு தான், இருந்தாலும் கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இது கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். குழந்தைக்கு வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி, அதை நீங்கள் தைக்கும் போது இழுத்த மாதிரி வரும், அந்த மாதிரி இழுத்த மாதிரி வராமல் கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்காக இது வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லது. இதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ஓப்பன் வழியாக இதை திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பீஸ் வந்து திருப்பியாச்சு. இந்த பீஸ் திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது முக்கோண மாதிரி வந்து இப்படி கிராஸாக போட்டிருப்பீங்க. இது வந்து ஃபுல்லாக இழுத்துடாதீங்க, ஃபுல்லாக இழுத்துட்டால் வந்து கிராஸாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இழுத்துட்டால் கிராஸாக இருக்கும், அதனால் இழுக்காமல் கரெக்டாக இந்த ஷேப்பு வர மாதிரி மட்டும் இப்படி லைட்டாக இழுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து படிமன் தையல் போடும் போது அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக இப்படி நாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இழுத்துட்டால் அப்படி முக்கோண ஷேப் வந்துடும். அதுக்கடுத்து வந்து ஒரு மெதி அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி வந்து நான் இழுத்துருக்குறேன், ஃபுல்லாக இழுக்காமல் இந்த நாட்டு வந்து வர மாதிரி லைட்டாக மட்டும் இழுத்து இப்படி வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இங்கே நான் தையல் போட்டுட்டு வந்துடுறேன். ஒரு மெதி அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன், அதாவது ஒன்று ஒட்டி போடாமல் ஒரு மெதி அளவு தையல் போடுங்க. இங்கே வந்து இந்த ஓப்பனுக்கும் அதேமாதிரி கரெக்டாக இந்த கொஞ்சம் லைட்டாக ஒட்டி போடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து மூணு சைடுமே வந்து தையல் போட்டிருக்குறேன்.
அடுத்தது மேல் பக்கமும் வந்து அதே ஒரு மெதி அளவு வர மாதிரி வந்து ஒரு தையல் போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து இந்த துணி வந்து ஒரு பக்கம் நம்ம தைச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த ரெண்டு சைடும் வந்து தையல் போட்டு சென்ட்ரு தையல் வந்து இதெல்லாம் போட்டு விட்டுடலாம், நகராமல் இருக்கும். அப்போ தான் துணி வந்து இப்போ பாருங்கள் இது இந்த மூணு தையல் வந்து போட்டு விட்டாச்சு பாருங்கள். இந்த சைடு இருக்குது பாருங்கள், ஒரு தையல் இருக்கும். இப்போ வந்து இதை இப்படி வந்து வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் வந்து இப்படி போட்டு விட்டுடுங்க. இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் இப்படி போட்டு விட்டுடுங்க. குழந்தையோட இடுப்பு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு டைட் பண்ணி சுங்கு மாதிரி வந்து போட்டு விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முடிச்சு போடணும். அதுக்கடுத்து வந்து குழந்தை இடுப்பு எவ்வளோ டைட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சுங்கு மாதிரி வர மாதிரி இப்படி போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து குழந்தைக்கு மறுபடியும் வந்து கைட்டும் போது இந்த சுங்கு மட்டும் இப்படி இழுத்தீங்கன்னா வந்து கைட்டிக்கும். இப்போ ரெண்டு மாடலில் வந்து உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், குழந்தைக்கு வந்து இழுப்போட அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இது முடிச்சு போட்டு விட்டுடலாம். அடுத்தது ஒரு சுங்கு மாதிரி வந்து போட்டு விடுற மாதிரி நான் நீட்டு வச்சுருக்கிறேன். இந்த இடுப்போட அளவு வந்து குழந்தைகளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அகலப்படுத்திக்கலாம் இடுப்போட அளவு. அடுத்தது வந்து இந்த ஹைட்டும் வந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் வந்து ஒரு வயசு அளவுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. குழந்தையோட வெயிட்டை பொறுத்து அகலம் பண்ணிக்கோங்க, இறக்கம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.